الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியின்கள், தபாவ் தாபியின்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறை நேசச் செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாஜ் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவீட்டுள்ளார்கள், ஹைஸுமா குந்தும் ஃபஸல்லு அலையா ஃபஇன்ன ஸலாத்துக்கும் தப்லுகுனி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருங்கள், உங்களுடைய அந்த ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. صلوا على الحبيب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. حضرت مالك بن بدينار رحمة الله عليه அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விலாயத்தை பெற்ற ஒரு மகான், அவுலியாக்களில் ஒருவர். மேலும் இறைவனுடைய முஹப்பத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இஷ்க் மொஹப்பத், அவர்கள் மிக உச்சகட்டத்திலே இருந்தார்கள். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு 14 வருடங்கள் தொடர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி இருந்தான். 14 இயர்ஸ் கண்டினியூஸ்லி நான் மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு சமூகம் அளிப்பேன், காபா ஷரீஃபை தவாப் செய்வேன், மேலும் ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்திலே ஒரு மனிதரை பார்த்தேன். எப்படிப்பட்ட மனிதன் என்றால், அவர் தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அந்த மனிதர் கூறக்கூடிய நேரத்தில் மறைமுகமான ஒரு சத்தம் கேட்கும், லா லப்பைக், உன்னுடைய லப்பைக் கபூல் செய்யப்படவில்லை என்ற இந்த சத்தம் கேட்கும். அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், 14 வருடங்களும் நான் இவரை பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் இவர் தல்பியா கூறிக்கொண்டிருப்பார், லா லப்பைக் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். 14வது வருடம் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 14வது வருடம் நான் அந்த மனிதரிடம் கேட்டேன், மனிதரே உனக்கு காது ஏதாவது செவ்டா, காது கேட்குது இல்லையா, லா லப்பை என்று சொல்லக்கூடிய சத்தம் உனக்கு கேட்பதில்லையா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த மனிதர் இறைவன் மீது வைத்த அந்த முஹப்பத்தோடு ஒரு பதிலை கூறுகின்றார். எவ்வாறு என்றால், ஷேக் அவர்களே, மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்களை பார்த்து கூறுகின்றார், ஷேக் அவர்களே நான் சத்தியமிட்டு கூறுகின்றேன், என்னவென்றால் 14 வருடங்களுக்கு மாறாக, அதாவது இப்போ 14 இயர்ஸாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த 14 வருடங்களுக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில்
பதினான்காயிரம் வருடங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், வருடத்தில் ஒரு தடவைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவைகள் லாலபை என்ற சத்தம் எனக்கு கேட்டாலும் இந்த ரப்புடைய சன்னிதானத்தை விட்டும் நான் எங்குமே போக மாட்டேன். போர் ஐடியாவே எனக்கு இல்லை. எத்தனை தடவைகள் எனக்கு லாலபை என்ற சத்தம் கேட்டாலும் சரி, நான் இறைவனுடைய இந்த வாசலை விட்டும் வேறு வாசலின் பக்கம் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்பதாக அந்த மனிதர் கூறுகின்றார். ஹஜரத் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், நானும் அந்த மனிதரும் உரையாடி கொண்டிருக்கும் போது மேலே இருந்து ஒரு காகித துண்டு அந்த மனிதருடைய மேலே வந்து விழுது, அந்த மனிதருடைய மேலே வந்து விழுது. அந்த மனிதர் அந்த காகித துண்டு அந்த பேப்பர் எடுத்து என்னிட்டு தாராரு. அப்பொழுது மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்குது, மாலிக் பின் தீனாரே, என்னுடைய அடியானை என்னை விட்டும் நீ ஏன் தூரப்படுத்துறீங்க, என்னுடைய அடியானை என்னை விட்டும் ஏன் நீங்கள் தூரப்படுத்துகிறீர்கள், நீங்கள் நினைக்கிறீங்களா 14 வருடங்களும் நான் இவருடைய லப்பைக்கை கபூல் செய்யவில்லை, இவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மாறாக அவ்வாறு கிடையாது, மாறாக இந்த காலப்பகுதியில் இந்த 14 வருடங்கள் இந்த காலப்பகுதியில் வரக்கூடிய ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை இந்த மனிதருடைய பரக்கத்தை கொண்டு தான் நான் கபூலே செஞ்சிருக்கிறேன். அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்குது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இஸ்லாத்தின் 5வது கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கின்றானோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். விமானங்கள் பறக்க ஆரம்பித்து விட்டன. மனிதர்கள் அந்த வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய அந்த காபத்துல் முக்கர்ரமா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி அந்த ஹரத்திலே தன்னுடைய அந்த ஹரத்தினுடைய சுவாசங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி மக்கள் செல்வதற்கு ஆரம்பமாகிவிட்டார்கள். மேலும் அங்கு சென்று ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள், காபாவை தவாஃப் செய்வது, சஃபா மர்வாவை சரி செய்வது, மகாமே இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று தொழுவது, மேலும் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஷைத்தானுக்கு கற்களை எறிவது போன்ற காரியங்களில் எல்லாம் மனிதர்கள் ஈடுபடுவதற்காக வேண்டி ஆயத்தமாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அல்லாஹ் நமக்கும் இப்படியான பாக்கியத்தை திரும்பவும் திரும்பவும் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்று ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் இது யாருக்கு கிடைக்கும்? இன்றைக்கு நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். ஹஜ்ஜுடைய பாக்கியம் சாதத் நசீப் யார் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குறிப்பிடும் போது வஅஸ்ஸிம் ஃபின்னாசி பில் ஹஜ், ஹஜ்ஜை பற்றி மனிதர்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்பதாக குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். யானான் அறிவித்தல் விடுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில், காபா ஷரீஃப், இப்போ இருக்கக்கூடிய காபா இருக்கின்றது, இந்த காபா இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கிறதோ அதே இடத்தில் தான் ஆரம்பத்திலும் காபா இருந்தது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான அந்த காலப்பகுதியில் தூஃபான் புயல் அடித்த நேரத்தில் அந்த காபாவை அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான், காபாவை என்ன செய்தான், உயர்த்தி விட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய காலத்தில் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் பைத்துல்லா இந்த காபத்துல்லாவை நீங்கள் என்ன செய்யுங்க, கட்ட ஆரம்பிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வராங்க, காபாவை கட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு உறுதுணையாக வாப்பாவும் மகனும் இருவரும் நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை என்ன செய்தார்கள், கட்ட ஆரம்பித்து அதை கட்டி முடித்தார்கள். பின்பு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவித்தல் செய்யுங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகு, நீங்கள் ஆரம்பிங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா கேட்குறான், யா அல்லாஹ், என்னுடைய சத்தம் எப்படி எல்லாத்துக்கும் கேட்கும், ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தான் கேட்கும் நான் சொன்னால் ஹஜ்ஜுடைய அறிவித்தல், ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எப்படி கேட்கும்? அப்போ அல்லாஹு தஆலா என்ன கூறினான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அலைக்கல் அதான் வாலியல் பலா, உங்களோட வேலை எத்தி வைக்கிறது, அறிவித்தல் கொடுக்கிறது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது உங்களோட வேலை, அதை சத்தத்தை எத்தி வைப்பது எங்களோட வேலை, நாங்கள் சத்தத்தை எத்தி வைப்போம். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவினுடைய அந்த சஃபா மலையினுடைய அந்த
ஓரத்துக்கு போயிட்டு ஒரு அறிவித்தல் விடுகிறாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஜபலே அபு குபைஸ் அதில் நின்று அறிவித்தல் விட்டதாகவும் ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க? முதலாவது தல்பியா கூறுகிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ரிவாயத்துகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தல்பியாவை உலகத்தில் முதன் முதலாக கூறியவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகத்தில் முதலாவது தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை கூறியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் இவ்வாறு தல்பியாவை கூறியதன் பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து அறிவித்தல் விடுகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ கதப அலைக்கும் ஹஜ்ஜல் பைத்துல் ஆதீக், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த பைத்துல் ஆதீக் அதாவது காபாவை ஹஜ் செய்வதை உங்களுக்கு ஃபர்வாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்பதாக அவர்கள் அறிவித்தல் விடுக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு அறிவித்தல் விடுத்தார்கள், அதாவது இன்னல்லாஹ யதுஉக்கும் இல ஹஜ்ஜல் பைத்துல் ஹராம், அல்லாஹ் தஆலா இந்த பைத்துல் ஹராத்தை ஹஜ் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளை இருக்கின்றான். ஏன்? லியுசீபகும் பிஹில் ஜன்னா, இந்த வீட்டை ஹஜ் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அதற்கு பதிலாக உங்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவதற்காகவும், வயுஹரிஜகும் மினன்னார், இந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்தை கொண்டு நரகத்தை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு விடுதலை வழங்குவதற்காகவும் ஹஜ்ஜை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான் என்பதாக அவர்கள் அறிவித்தல் விடுகிறார்கள். ரிவாயத்துகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வெளிப்படையான ஹயாத்திலே காபா ஷரீஃபை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஏழான் அறிவித்தல் கொடுத்தாங்க, இந்த காபா உருவாக்கியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஹஜ்ஜை செய்யுமாறு மனிதர்களுக்கு கட்டளை இடக்கூடிய நேரத்தில், அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல் விடக்கூடிய நேரத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மொஜிசாவும் அல்லாஹு தாலாவுடைய குதிரத்தும் எவ்வாறு ஆகிவிட்டது என்றால், இந்த சத்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தல் கொடுத்தாங்க தான் ஹஜ் செய்யுமாறு, இந்த சத்தத்தை கயாமத்து வரைக்கும் உலகத்திலே வரக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் காதில் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளையை அறிவித்தலை விடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சத்தத்தை கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் சத்தம் அந்த காதில் அவங்களோட கேட்டுச்சு. இனிமேல் வரக்கூடிய மனிதர்கள், இனிமேல் பிறக்கக்கூடியவர்கள் கயாமத்து வரைக்கும் இவர்கள் யாருடைய காதில் கேட்டுச்சோ அந்த மனிதர்களில் சிலர் லப்பைக் லப்பைக் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஃப்சீரே கபீரில் தான் இதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது, யார் அந்த நேரத்தில் எத்தனை தடவைகள் லப்பைக் என்று கூறினார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளையை அறிவித்தலை விடுக்கக்கூடிய நேரத்தில் கயாமத்து வரைக்கும் கேட்ட மனிதர்கள், உருவாக வரக்கூடிய மனிதர்களில் யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு யார் யாரெல்லாம் எத்தனை தடவைகள் லப்பைக் என்று கூறினார்களோ அத்தனை தடவைகள் அவர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தடவை லப்பைக் என்று கூறினால் வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். இரண்டு தடவைகள் லப்பைக் என்று கூறியிருந்தால் இரண்டு தடவைகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். இரண்டை விட அதிகமாக அவர்கள் லப்பைக் என்று கூறியிருந்தால் அத்தனை தடவைகள் ஹஜ்ஜை அந்த மனிதர்கள் உலகத்திலே நிறைவேற்றுவார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தீர்களா, ஹஜ்ஜுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இவர்களுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை வழங்குகின்றானோ அவர்களுக்கு கிடைக்கும். சல்லியை செலவழிக்கின்றோம், போறோம், பிரயாணத்துடைய கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம், காபாவை தவாப் செய்கின்றோம், மைதானே அரஃபாவுடைய நாங்கள் தரிப்படுகின்றோம், மினா முஸ்தலிஃபாவிலே இருக்கின்றோம், நாங்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிகின்றோம், இப்படி எல்லாம் அனைத்து காரியங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள்? யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தல் விடும் போது லப்பைக் என்று கூறினார்களோ அவர்கள் இதை நிறைவேற்றுவார்கள். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, யார் மீது ஹஜ்ஜு கடமை? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைக்கும் சபீலா. மனிதர்கள் மீது அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை வைத்திருக்கின்றான். யாரு மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு காபாவின் பக்கம் செல்வதற்கு சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக்கிறார். இந்த மனிஸ்ததா என்பதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திதாஅத்துக்கு தஃப்ஸீர் விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் இரண்டு விடயங்களை கூற, ஒன்று ஜாத், ஒன்று ராஹிலா, அதாவது ஒன்று டிரான்ஸ்போர்ட் பிரயாணம். இந்த காபாவை அடைவதற்கு யாருக்கு பிரயாணத்துக்குண்டான வசதி இருக்கின்றதோ, டிரான்ஸ்போர்ட் கப்பலின் மூலமாக, பிராணிகளின் மூலமாக, அல்லது பை ஏர்ல, எந்த முறையில் யாருக்கு சக்தி யாருக்கு முடியுமோ அவர்கள். இரண்டாவது என்னது, இரண்டாவது விடயம் என்னது, அவர்களுடைய செலவீனங்கள் எக்ஸ்பென்சஸ். ஒன்று டிரான்ஸ்போர்ட், இன்னும் ஒன்று எக்ஸ்பென்சஸ்.
இந்த இரண்டு விடயங்களும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் குறிப்பிடுகிறார்கள், யாருக்கு வசதி இருக்கிற மனிஸ்தா, யாருக்கு அந்த பைத்துல்லாவை அடைவதற்கு சக்தி என்றால் சல்லீம் இருக்கணும், செல்வதற்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பிரயாணத்தினுடைய ஏற்பாடுகள் இருக்க வேண்டும், அங்கு போவதற்குண்டான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான முறையில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமை. யாருக்கு ஹஜ்ஜு கடமையோ, வசதியும் இருக்குது, உடல்ல தெம்பு ஆரோக்கியம் இருக்கின்றது, செல்வதற்குண்டான ஆயத்தங்கள் இருக்கிறது, அனைத்துமே இருக்கிறது, ஆனாலும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹதீதுகளின் மூலமாக நிறைய விடயங்கள் கூறப்பட்டுள்ளது. யாருக்கு வசதி இருக்குதோ, ஏன்னா சில மனிதர்கள்ட்ட வசதி அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஆனால் ஹஜ்ஜுக்கு போக மாட்டான். ஏன், என்ன புள்ளை ஒன்று இருக்குது, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டே போ. யார் வசதியை அடைந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, இந்த சக்திகளை கொடுத்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, அவர்கள் யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது நசரானியாக மரணிக்கட்டும் என்பதாக ஹதீஸ்களில் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளது. யஹூதிகளாக அல்லது நசரானிகளாக, அப்போ வசதியை கொடுத்தும், வசதி இருக்குது அடுத்த வருஷம் போவோமே, வியாபாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்குது, இதை கொஞ்சம் சோல்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் போ, அதுக்கு அடுத்த வருஷம் போ, அல்லது பிள்ளையில கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போ, அல்லது சொந்த வீடை வாங்கிட்டு போ, அவ்வாறு கிடையாது. யாருக்கு அல்லாஹ் வாழ்க்கையில வசதி வாய்ப்பை கொடுத்து ஹஜ்ஜு கடமையாகியும், உலமாக்கள் கூறுறாங்க, ஹஜ்ஜு கடமையான நேரத்தில் போவாம அதன் பின்னால் அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டால், கரீப் ஆகிட்டாரு, வசதி இல்லாம போயிருச்சு, அந்த வசதி இல்லாத காலத்திலும் அவர்த மேல ஹஜ்ஜு வாஜிப், ஃபர்ழ், வசதி இருக்கும் போது அவர் செய்யாமல் விட்டுவிட்டார், இப்ப அந்த வசதி இல்லாமல் போய்விட்டது, ஆனாலும் கூட உலமாக்களுடைய ஃபத்வா என்ன, அந்த கரீபாக அந்த ஏழையாக அவர் ஆக்கப்பட்ட பின்னாலும் கூட அந்த ஹஜ்ஜை அவர் கடன் எடுத்தாவர் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா சபபுகளை உருவாக்குவான். எனவே இதுதான் ஹஜ்ஜுடைய விஷயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி எங்களுக்கு எல்லாம் தெரியும். முஸ்லிம்கள் மீது அளவு கடந்த மஹப்பத், யாராவது ஈமான் கொண்டால், முஸ்லீமாக மாறினால் அளவு கடந்த முஹப்பத், குர்ஆனை ஏற்றுக்கொண்டால் அளவு கடந்த முஹம்மத், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அனைத்து உலகத்திற்கும் ரஹ்மத்தாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஈமான் கொண்டால், அவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை விட சந்தோஷப்படக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவு முஹப்பத், அந்த அளவு இறக்கப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க, முஹப்பத் வைப்பார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான், ஒரு முஸ்லிமுடைய விஷயத்துல யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியும் ஹஜ் செய்யவில்லையோ அவன் நசரானியாக யஹூதியாக மரணிக்கட்டும். எவ்வளவு மனம் நொந்து சொல்லியிருப்பாங்க. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, அல்லாஹு தஆலா யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குறானோ அவர்கள் கட்டாயம் செய்யணும். முதலாவது செய்வது ஃபர்தான ஹஜ்ஜு, அதன் பின்னால் வசதி இதா, அதன் பின்னால் அல்லாஹு தஆலா சக்தியை தந்திக்கிறான், திரும்பவும் செய்யுங்க, நஃபலான ஹஜ்ஜுகளை செய்யுங்க, திரும்பவும் ஹஜ்ஜை செய்யுங்க, ஒன்று ரெண்டு மூணு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவைகள் நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜை மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உம்ராவுடைய கடமை நிறைவேற்றுங்கள். அந்த புனிதமான அந்த ஹரத்தினுடைய அந்த எல்லையில, அந்த ஹரத்தில் இருக்கக்கூடிய மிதமான தென்றல் காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியம் இதே எல்லாத்துக்கும் கிடைக்காது. அங்கு விடக்கூடிய அந்த மூச்சு இழுக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய இன்பம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, எவ்வளவு சல்லியை செலவழிச்சாலும் கிடைக்காது, அங்க போனா தான் அனுபவிக்க முடியும். எனவே யாருக்கெல்லாம் வசதியை வழங்கியிருக்கிறாரு, ஹஜ்ஜோ உம்ராவோ எதுவாக இருந்தாலும் இதனுடைய வெளிப்படையான முறையில் இதை நாங்கள் உற்று நோக்கினால், நாங்கள் போகிறோம் சஃபா மருவால தொங்கோட்டம் ஓடுறோம், சேத்தானை கல்லடிக்கிறோம், குர்பானை கொடுக்குறோம், அரஃபால மினால முஸ்தலிஃபால தரிப்படுகின்றோம், இது என்ன, இது என்ன எங்களுக்கு, இதில் வெளிப்படையான முறையில் எதுவுமே நமக்கு விளங்குவதில்லை. இந்த ஹஜ்ஜு என்பது இருக்கின்றது, இஸ்லாம் என்றாலே முஹப்பத்தே இலாஹி, இறைவனுடைய முஹப்பத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத், இதன் மீது தான் இஸ்லாமிய மார்க்கமே இருக்கிறது. இதில் தான் இஸ்லாமிய மார்க்கமே, ஒன்று அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத், இந்த ரெண்டுலையும் தான் இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன், இஸ்லாத்தினுடைய புனியாத் இது தான், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத். அப்போ ஹஜ்ஜை நாங்கள் ஏன் நிறைவேற்றுகின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியோடு ஓடினாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்க தண்ணியை தேடி, அப்ப நாங்களே ஓடணும். யதார்த்தத்தில் வெளிப்படையான முறையில் நம்முடைய புத்தி கேட்டாது, ஆனால் இது எல்லாமே ஹஜ்ஜுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைத்து கர்மங்களுமே இஷ்கில தான் நிரம்பிக்குது, முஹப்பத்தில் தான் இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய நபியும் அவருடைய குடும்பமும் செய்த அந்த செயல்கள் ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமாக ஆகியது, அதை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான்.
எனவே இவை அனைத்துமே முஹப்பத் யாருக்கு வசதி இருக்கிறதோ யாருக்கு அல்லாஹ் அந்த சக்தியை வழங்குகின்றானோ அவர்கள் கட்டாயம் திரும்பவும் திரும்பவும் யாருக்கு முடியுமோ திரும்பவும் திரும்பவும் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி அதனுடைய பரக்கத்துக்கல்ல யாருக்கு முடியுமோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மதீனால மௌத்துல மதீனால யாருக்கு வாழ முடியுமோ மரணிக்க முடியுமோ அவர்கள் அங்க போய் மரணிச்சுக்கோங்க மிகப்பெரிய பாக்கியம் ஜன்னத்துல் பகி மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மக்கால மரணிப்பது மிகப்பெரிய பாக்கியம் எனவே அன்பின் சகோதரர்களே பெரியார்களே நாம் முயற்சி செய்து யாருக்கு அல்லாஹ் வசதியை வழங்கி இருக்கின்றானோ குடும்பத்தையும் கவனிங்க அவங்களோட உறவினர்களையும் கவனிங்க எல்லாத்தையும் கவனிச்சு இன்னும் மேலதிகமா அல்லாஹ் தந்திருப்பான் அல்லாஹ் தரக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் தந்து கொண்டே தான் இருக்கிறான் அந்த நேரத்துல அந்த காசுகளை நல்ல விடயங்களுக்காக இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக அதனுடைய பரக்கத்துகள் ஒரு நன்மையை செய்தால் மக்கால ஒரு லட்சம் நன்மையுடைய ஒரு லட்சம் நன்மைகளுக்கு வழங்கப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே யாருக்கு முடியுமோ ஏனென்றால் சில மனிதர்கள் முடியாதவர்கள் வறுமையின் கோட்டில் வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மனிதர்கள் பட்ட பாடு இருக்கிறதே மிகவும் கஷ்டப்பட்டுகிறார்கள் ஏன் அந்த முஹப்பத் இறைவனுடைய முஹப்பத் இதை நான் நிறைவேற்ற வேண்டும் நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டுமே என் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும் ஹஜ்ஜுடைய கூலி என்ன ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் ஹஜ்ஜுடைய கூலி சுவர்க்கம் தான் வேற எதுவுமே கிடையாது ஹஜ்ஜுடைய கூலி என்ன சுவர்க்கம் தான் ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஏதாவது நாங்கள் செய்த பெரும் பாவங்களுக்கு பரிகாரமாக ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒருத்தர்த்தெல்லாம் கடன் எடுத்துக்கிறோம் கடன் எடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் ஜனவரியில் நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும் கொடுக்கல டிசம்பர் மட்டும் எழுத்திக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த 10-11 மாதம் 12 மாதம் நாங்கள் எழுத்தமே இது எங்களுக்கு பாவம் நாங்கள் அவன் அனுமதி இல்லாமல் இப்படி கடனை இழுக்க முடியாது இந்த பாவத்தையும் கூட அல்லாஹ் மன்னிப்பான் ஹஜ்ஜின் மூலமாக ஆனால் சல்லியை திருப்பி கொடுத்துடணும் சல்லியை கொடுக்காம அதை அபஸ் பண்ணிட்டு அந்த பாவத்தை மன்னிப்பான்ட்டு அதெல்லாம் மன்னிப்பு அது ஹுகூக்குல் இபாத் அதை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றணும் பெரும் பாவத்தில் உதாரணம் நான் காட்டுறேன் அப்ப இந்த பாவத்தையும் கூட ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான் ஹஜ்ஜுடைய பரக்கத்தை கொண்டு எனவே ஹஜ்ஜு என்பது மிகவும் கஷ்டத்தோடு ஒரு காலத்தில் மனிதர்கள் நிறைவேற்றினார்கள் கஷ்டப்பட்டாங்க ஒரு ரிவாயத்தை நான் நேற்று வாசித்தேன் ஹதரத் ஷஃபீத் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய இறைநேசர்கள் நான் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிட்டு கொண்டிருந்தேன் போகக்கூடிய நேரத்தில் பாதையில் ஒரு மனிதரை சந்தித்தேன் எப்படிப்பட்ட மனிதர் அவர்கிட்ட கால் ரெண்டுமே விளப்பம் இல்லை கால் ரெண்டுமே நடக்க முடியாது ஊனமுற்ற ஒரு மனிதர் ஸ்பெஷல் பர்சன் ஊனமுற்ற மனிதர் காலால் நடக்கிறார் அவர் என்ன செய்கிறாரு இழுத்து கொண்டு இழுத்து கொண்டு அந்த பொடியை இழுத்து 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 தவந்து தவந்து மக்காவை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறார் எங்கே போகிறாரு மக்காவை நோக்கி போகிறாரு ஷஃபீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த மனிதரை பத்து மனிதர்கிட்ட பக்கத்தில் போகிறாங்க போய் கேட்குறாங்க சகோதரரே நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அவர் சொன்னால் சமர்கந்துலேருந்து வாரேன் எங்கேருந்து வாரேன் சமர்கந்துலேருந்து வாரன் சமர்கந்த் எங்கே இருக்குது உஸ்பகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவின்ஸ் சமர்கந்த் உஸ்பகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய பெயர் தான் சமர்கந்த் இப்போ இருக்கக்கூடிய இந்த மெப் இந்த மெப்பிக்கு தான் இந்த ஃபோனில் இந்த மெப்பின் மூலமாக நாங்கள் கொஞ்சம் பார்த்தா சமர்கந்த் டு மக்கா கிட்டத்தட்ட 4417 கிலோமீட்டர் 4417 கிலோமீட்டர்ஸ் கால் ஏதாத இந்த மனிதர் எங்கேருந்து வாரன்றாரு சமர்கந்துலேருந்து வாராரு எங்கே போகிறீங்க ஹஜ்ஜுக்காவே போகிறேன் அப்பொழுது ஹஜரத் ஷஃபீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு சரியான ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு இந்த மனுஷனை பார்த்து ஒன்று கஷ்டம் காலால் நடக்கவே மேலா இழுத்து இழுத்து தள்ளி தள்ளி தவந்து தவந்து எங்கே போகிறாரு மக்காவை நோக்கி போகிறாரு எங்கேருந்து வாராரு சமர்கந்துலேருந்து வாராரு அப்போ இந்த மனிதரை பார்த்து ஷஃபீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய நேரத்தில் இவர் கேட்குறார் ஷஃபீக்கே என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க இல்லை உங்களோட இந்த நிலைமையை நினச்சா எனக்கு சரியான ஆச்சரியம் ஆகிக்குது அப்போ திரும்ப கேட்குறேன் எவ்வளவு காலம் நீங்கள் இப்போ பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க மக்காவை நோக்கி 10 வருஷமாக நான் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் எத்தனை வருஷம் 10 வருஷம் இன்னும் மக்காவுக்கு போய் சேரல 10 வருஷமாக சமர்கந்துலேருந்து தவந்து தவந்து போகிறாரு மக்காவை நோக்கி ஹஜ்ஜை செய்வதற்காக ஷஃபீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு பார்க்குறாங்க இவ்வளவு பலகீனம் இவ்வளவு இது அந்த மனுஷன் கேட்குறான் இவ்வளவு கஷ்டத்தோடு நீங்கள் வாருங்க அப்பொழுது அந்த மனிதர் கூறக்கூடிய பதில் என்னவென்றால் ஷஃபீக் பல்கி அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் இந்த பிரயாணத்தினுடைய தூரம் இது இந்த பிரயாணத்தினுடைய தூரம் சமர்கந்தன இது மக்கா இந்த தூரம்
ஹஜ்ஜின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மொஹப்பத் இருக்குதே அந்த மொஹப்பத் இந்த தூரத்தை எனக்கு கிட்டையாக்கி காட்டுது. ஹஜ்ஜின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மோகம் பேராசை இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறதே இவ்வளவு பெரிய தூரத்தையும் எனக்கு கிட்டமாய்த்தான் காட்டுது. அதனால் நான் போய் சேர்ந்துருவேன். அன்பின் சகோதரர்களை பெரியவர்களை இப்படியும் மனிதர்கள் ஹஜ்ஜை செஞ்சுக்கிறாங்க. இப்பயும் என்ன செஞ்சாங்க இப்படியும் ஹஜ்ஜுடைய கடமையை மனிதர்கள் நிறைவேற்ற 10 வருஷம் வாராரு ஹஜ்ஜுக்காக வேண்டி. இன்றைக்கு எவ்வளோ லேசாக இருந்துச்சு எங்களுக்கு ஹஜ்ஜு. எவ்வளோ சில மணித்தியானங்களில் நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். வசதியான கட்டமைப்புகள் ரூம் வசதிகள் அதே போன்று மினா அரஃபா முஸ்தலிஃபாவில் தங்குமிட வசதிகள் அனைத்துமே சொகுசான முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. நாளுக்கு நாள் சொகுசாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்படி இருந்தும் கூட சில துப்பாக்கியசாலிகள் அவர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியும் கூட அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வாழ்வதை காண்கின்றோம். ஹதரத் அபு மூசா அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் ரிவாஜ் செய்கிறார்கள், அல்லாஹுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஹாஜி ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹலாலான சொத்திலிருந்து செலவு செய்து அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பெருமையை கலப்பிடம் இல்லாமல் முகஸ்துதி இல்லாமல் தூய்மையான முறையில் உள்ளச்சத்தோடு அந்த இடத்துக்கு போய் பாவம் செய்யாமல் அந்த இடத்தில் பக்குவமாக இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜி இருக்கிறாரே அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து குடும்பத்தினர்களில் இருந்து 400 மனிதர்களுக்கு ஷஃபாத் செய்வார். 400 பீப்புள்ஸ் இந்த ஹாஜி ஷஃபாத் செஞ்சு சுவர்க்கத்தை கூட்டு போவார். அன்பின் சகோதரர்களே பெரியார்களே, அது மாத்திரமல்ல அந்த ஹாஜி அன்று பிறந்த குழந்தையை போன்று ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வராது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லாஹு தஆலா நபி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய வீடு காபா ஷரீஃபை ஜியாரத் செய்வதற்காக மனிதர்கள் வருகிறார்கள், அந்த மனிதர்களுக்கு நீ என்ன கூலியை வழங்குகின்றாய்? அப்பொழுது அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி காபாவை நோக்கி வருகிறார்களோ அவர்களுடைய இந்த துனியாவில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல கயாமத்துடைய நாளில் அவரை சந்திக்கும் போது அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, ஹஜ் இருக்கிறது மிகவும் புனிதமான ஒரு இபாதத், ஒரு ஃபர்வான ஒரு கடமை. யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இந்த ஃபர்தை கடமையாக்கி இருக்கின்றானோ ஒரு நாளும் அதை நாங்கள் தள்ளி போடக்கூடாது. யார் ஹஜ்ஜிக்காக வேண்டி போகிறாங்களோ அவர்களிடத்தில் நாங்கள் துவா செய்ய சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிமாருக்காக வேண்டி துவா செஞ்சாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜிமார்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. திரும்பவும் கூறினார்கள், லிமன் இஸ்தகஃபர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் இந்த ஹாஜிமார் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த ஹாஜிமார் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள பாவத்தையும் மன்னிப்பாயாக. எனவே ஹாஜிக்காக வேண்டி போகக்கூடியவங்க சலாம் தர வந்தா சலாம் கொடுக்க நாங்கள் போகணும் அவங்கள தேடி. நாங்கள் நினைக்கக்கூடாது உள்ளத்தில் இவர் எத்தனை டீ போயிட்டாரு, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி போகிறாரு, பெருமைக்காக வேண்டி எங்கள்கிட்ட திரும்ப திரும்ப எங்களே உஸ்காட்டுறாரு, போகிறேன் போகிறேன்ட்டு. இல்லை, நாங்கள் கெட்டெண்ணம் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்லெண்ணத்தோடு போயிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறாரு, பல தலைவைகள் போய் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் எங்களை சலாத்தையும் எத்தி வைங்க. நாங்களும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு மதீனாவுக்கு வாரத்துக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கட்டாயம் சொல்லணும். நாங்கள் என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்லணும், அவருடைய துவாக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே, நாம் முயற்சி செய்து நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இருந்தால் முதலாவது தன்னுடைய தாய் தந்தையோடு கோபமாக இருந்தால் அவர்களை நாங்கள் இஸ்லாம் நல்ல முறையில் அவர்களை நாங்கள் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவினர்களோடு நாங்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் அவர்களை நாங்கள் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்பின் ஆகியிருந்தால் அதை நாங்கள் பேசி தீர்த்து விட்டு நாங்கள் போகணும் கொடுக்க வேண்டியிருந்தால் இப்படி தான் கொஞ்சம் இதாகிருச்சு நான் கொஞ்சம் தாரேன் சொல்லி ஒரு கால எல்லையை நாங்கள் நிர்ணயித்து விட்டு அனைத்தையும் ஹுகூகுல் இபாதுடைய விஷயத்தில் அனைத்து விடயங்களையும் சுமூகமான முறையில் நாங்கள் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு செல்வோமே ஆனால் அதனுடைய பரக்கத் ஒரு தனி பரக்கத்தான். எனவே இந்த முறையில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை பெற்று ஹஜ்ஜுக்காக வேண்டி பிரயாணம் செய்கின்றார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அந்த அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து அருள்வாயாக. இந்த ஹாஜிகளுடைய பொருட்டால் யா அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழக்கூடிய மதீனாவை காணும் பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. மதீனத்து மண்ணிலே ஈமானோடு மாஃபியத்தோடு மௌத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக. ஆமீன் பிஜாய் ஹாத்தமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.